ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இப்போ ரீசெண்டாக வெளியிருக்க ஃபேல் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸில் அஞ்சலி தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட் ஸ்டாரில் ஃபுல் எபிசோடையும் பாருங்க. இல்லை கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதை கோயம்புத்தூரில் நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டாங்க. ஈரின் காரில் வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் திவ்யா அப்படின்றது. இவங்களுக்கு மலர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த மலருக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா மலர் போனே எடுக்க மாட்டாங்க. என்ன இவ எடுக்க மாட்டா அப்படிங்கற மாதிரி திரும்பி திரும்பி இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி வாய்ஸ் நோட்டாவது போடுவோம் அப்படிங்கற மாதிரி வாய்ஸ் நோட்ல சொல்ல ஆரம்பிக்கறாங்க. மலர் டானியல பத்தி முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், நீ பார்த்தேனா கால் பண்ணு அப்படிங்கற மாதிரி தான் வாய்ஸ் நோட்ல அனுப்பி இருக்காங்க. இப்போ அவங்களோட இடத்துக்கு வராங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் எஸ் அப்படிங்கற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்தவங்க மாடியில இருக்க அவங்களோட ரூமுக்கு வேகமா வந்துறாங்க. இந்த இடத்துக்கு வந்ததல இருந்தே ஈரின் ரொம்ப அப்செட்டா தான் இருக்காங்க. எதையோ ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. இப்போ பால்கனியோட விளிம்பல தான் இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கீழ இருக்க கார்ல ஈரின் விழுற மாதிரி நமக்கு காட்டாங்க. ஈரினே விழுந்தாங்களா யாராவது தள்ளினாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ போலீஸும் விசாரணை பண்றதுக்காக வராங்க. மாயான்ற ஒருத்தங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாயா யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரினோட தங்கச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி ரோஹித் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட விசாரணை பண்றாங்க. இந்த ரோஹித் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரினோட அண்ணனா தான் இருப்பாரு. இப்போ 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டாங்க. ஈரின் மலர்னு ஒருத்தங்களுக்கு வாய்ஸ் நோட் அமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மலர் இவங்களா தான் இருப்பாங்க. மலரும் ஈரினை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ ஈரினோட அம்மாவும் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. மலர் இவங்களோட ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, இவங்களோட அண்ணியாவும் இருப்பாங்க. மலருக்கும் ரோஹித்துக்கும் ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருப்பா. அந்த பெண் குழந்தைக்கு பூமிகான்னு பேர் வச்சிருப்பாங்க. அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அந்த பொண்ணோட கால் எல்லாம் செயல்படல அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வரும். இந்த விஷயம் தெரிய வந்தோன்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா வருத்தப்படுவாங்க. ஈரின் கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தினால ரோஹித் ரொம்ப வருத்தப்படுறாரு. இது தங்கச்சிக்கும் நல்லா புரியுது. ஈரினும் இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. கடவுள் நல்லா பாத்துக்கிறவங்க கிட்டதான் இந்த மாதிரி குழந்தைய ஒப்படைப்பாரு. உங்க விஷயத்துல அது நடந்திருக்கு, நல்லா பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்றாங்க. எல்லாருக்கும் தைரியம் சொல்றேன், நீ எப்படி இந்த விஷயத்தை பண்ண அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மலரும் அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஈரின் கடைசி 6 மாசமாவே கோமால தான் இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்த மலர் என்ன பண்றாங்கன்னா ஈரின் அமிச்ச அந்த ஆடியோ நோட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அடிக்கடி கேட்பாங்க போல ஹஸ்பண்டோ பக்கத்துல வந்து எதுக்காக இதையே கேட்டுட்டு இருக்க, இல்ல உன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறது. இல்ல அன்னைக்கு நான் கால் அட்டன் பண்ணியிருந்தா வேற மாதிரி நடந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோ சமாதானம் பத்துறாரு. இப்ப ஈரினை பாக்குறதுக்காக மாயா அந்த இடத்துக்கு வராங்க. ஈரினை பார்த்தவங்க என்ன அழகி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சாதாரணமா கேட்கிறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நடக்க போறாங்க. அப்பதான் திடீர்னு ஈரின் இவங்களோட கையை பிடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, சடார்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஈரின் கண்ண முன்ன மாதிரி தான் இருக்காங்க. இவங்க தான் அப்படி கற்பனை பண்ணியிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. ஈரினோட அப்பா அம்மா கிட்ட டாக்டர் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டாக்டரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் பசங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கணும், அதுக்கு உங்க பொண்ணை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அப்பா செம்மையா டென்ஷன் ஆயிட்டது. என்ன என்னோட பொண்ணை பரிசோதனை எலி மாதிரி யூஸ் பண்ண போறீங்களா, அதெல்லாம் எனக்கு உடன்படி இல்லை அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்பிடுறாரு. அப்பா பேசினதுக்காக நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு மாயாவும் சாரி கேட்டு போயிடுறாங்க. இப்ப ரோஹித்தும் டாக்டருக்கு பக்கத்துல வராரு. கோமாக்கு போனவங்க 90% திரும்பி கோமால இருந்து வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. உண்மைதான் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. கருணை கொலை பண்றது பெட்டரா இருக்குமா அப்படின்னு ரோஹித் கேட்கிறாரு. இந்த விஷயத்துல நீங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது, உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் முடிவு பண்ண மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிளம்பிடுறாரு. இவரும் அதை யோசிச்சுட்டு இருக்காரு. ஈரின் 6 மாசம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நிறைய செலவுல இவங்க பண்ண வேண்டியிருக்கும். இப்ப அப்பவும் டாக்டர் கேட்டதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. பொண்ணை நினைச்சு பயங்கரமா அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மலரை காட்டாங்க. அவங்கள இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸ பத்தி கேட்கறதுக்காக வராங்க. ஆனா இன்ஸ்பெக்டரே மாறி போயிட்டு தான் அங்க இருக்கவரும் சொல்றாரு. புது இன்ஸ்பெக்டரை பார்க்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருக்குமரன் அப்படின்ற ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்த இவங்களும் குமரா நீயா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கறாரு. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. திவ்யான்னு ஒரு பொண்ணு மாறியில இருந்து விழுந்தால அவ வேற யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த கேஸ பத்தி சொல்றாங்க. அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அந்த கேஸ் எல்லாம் எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. நீ சொல்லிட்டல நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அன்அபிஷியலா தான் பார்க்க முடியும்னு சொல்றாரு. எல்லாரும் முன்னாடியும் உன பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி உன் ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஈரின் அகாடமியில வேலை பார்த்துட்டு இருக்க ரெண்டு பசங்களை காட்டாங்க. இல்ல பையனோட பேரு ஜீவா அப்படின்றது. இந்த ஜீவாவை பொறுத்த வரைக்கும் ஈரின் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு என்ன கேட்கறாங்கன்னா இந்த இடத்தை விற்க போறாங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து கிருத்திகா அப்படின்றவங்க தான் வந்திருக்காங்க. இந்த இடத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த இடத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஈரின் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜீவாவும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ இதே இடத்துல வேலை பார்க்குற இளங்கோன்னு ஒரு பையனை கட்டுறாங்க. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பிளே பை மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விளையாட்டு தனமா தான் பேசிட்டு இருக்கான். இவன் அந்த லேடியை கரெக்ட் பண்றதுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணா ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்போ அந்த லேடியும் கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈரினை பத்தி
இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி உள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி கிருத்திகா ஒரு விலையை சொல்லியிருப்பாங்க, அந்த விலையை விட இப்ப அதிகமான விலையை சொல்றாங்க. இந்த பில்டிங் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பவும் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்து கூட வாங்கணும்னு நினைக்கிறது ஏன் அப்படின்னு கேட்கறாரு. உங்களுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு ரோஹித் சொன்னாரு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க பேசி உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கிருத்திகாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப வேணும்ட்டே தான் உங்களை போக வைக்கிறதுக்கு இப்படி பேசியிருப்பாரு. எதுக்காகப்பா இப்படி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ரோஹித் கேட்கறாரு. எனக்கு இந்த இடத்தை விற்க விருப்பம் இல்லடா, எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. ஈரின் டேனியல் ஒருத்தரை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த டேனியல் இவரா தான் இருப்பாரு. இவருக்கு கிருத்திகா கிட்ட இருந்து போன் கால் வருது. ஏன்னா கிருத்திகாவும் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சதே இவரா தான் இருப்பாரு. இவரை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கிருத்திகாவும் அந்த இடத்துல நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர்கிட்ட ரொம்ப ஃபிளோட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடம் கிடைக்கல அப்படின்னா டேனியல் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி மலரியா அவங்களோட பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்களோட பொண்ணை பரதநாட்டியம் கிளாஸ்ல விடுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த ஐடியாவை கூட ஈரன் தான் தந்திருப்பாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போதே பரதநாட்டியம் எல்லாம் சேர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் மலரும் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க. மலரும் அவங்க பொண்ணு பூமிக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அத்தையை கவனிச்சுக்கோ, நாங்க ரெண்டு பேருமே வெளியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. இவங்க போலீஸை பார்த்து கேஸ் விசாரிக்கிறத பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா ரொம்ப தைரியமானவ, அவ எப்படி சூசைடுக்கு ட்ரை பண்ணாங்க எனக்கு தெரியல அப்படின்னு மலர் சொல்றாங்க. அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவ ஸ்கூல் டைம்லயே ஒரு பையனை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுனால சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசு வேற இந்த வயசு வேறத்த அப்படின்ற மாதிரி மலரும் சொல்றாங்க. ஈரின்க்கும் டேனியலுக்கும் ஏதோ பிரச்சனை போனதா நீ சொன்னல, ஈரின்க்கு இப்படி ஆனதுல இருந்து டேனியல் இந்த பக்கம் கூட வரல, அவங்க கிட்ட ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல மலரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கல்யாண நாளா இருக்கும், விஷ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு டேனியலும் வருவாரு. அவரும் விஷ் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்புறத ஈரின் கவனிக்கிறாங்க, பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் இவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இதை இவங்களும் கவனிச்சிருப்பாங்க. என்னாச்சு கோவமா பேசிட்டு போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. பெண்கள் கேள்வி கேட்டாலே ஆண்களுக்கு பிடிக்கிறது இல்ல, அதனால தான் கோவப்பட்டு போறாரு. இதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களை சமாதானம் பத்திருப்பாங்க. வேற ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் கோயம்புத்தூரை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க சண்டை போறத மட்டும் தான் மலர் கவனிச்சிருப்பாங்க, என்ன பேசிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த ரெண்டு இன்சிடென்ட்டையும் மலர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரோஹித்தை காட்டுறாங்க. அவரும் டேனியில பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. எதுக்காக உன்னோட அப்பா திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. என்னோட அப்பா வேணான்னு சொன்னதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், ஆனா யோசிச்சு பார்க்கும் போது அது கூட சரியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சீக்கிரமே ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வரப்போறதா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, அது வந்துச்சுன்னா 30 மடங்கு இந்த இடத்தோட விலை ஏறிடுறது அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை வச்சு முடிவாயிடுமா அப்படின்ற மாதிரி டேனியல் கேட்கிறாரு. இல்ல மினிஸ்டர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்காக தானே இந்த இடத்தை வாங்க ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஈரினோ ரோஹித் கிட்ட ஒரு லெட்டரை காட்டுறாங்க. ரோஹித் தான் அந்த லெட்டரை படிக்கிறாரு. டேனியலுக்கு உன் மேல காதல் கிடையாது, உன் இடத்த மேல தான் காதல் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்கு. இது என் ரூம்ல கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. யார் எழுதுனதுன்றத கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு ரோஹித் கேட்கிறாரு. இல்ல இந்த இடத்த மேல நீ தானே ஆசைப்படுற, ஒருவேளை உன்னோட வேலையான கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன்றாங்க. சீக்கிரமே பக்கத்துல மெட்ரோ ப்ராஜெக்ட் வரப்போறதாவும் இந்த இடத்தோட வேலை ஏற போறதாவும் சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரோஹித்தும் சொல்றாரு. இந்த விஷயத்தை இப்ப பிரசன்ட்ல இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னோட தங்கச்சிக்கு அந்த ப்ராஜெக்ட் வரப்போறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அது எப்படின்னா எனக்கு தெரியல, நான் சொல்றது உண்மைதானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி எந்த ப்ராஜெக்டும் வரப்போறது கிடையாது அப்படின்னு டேனியல் சொல்றாரு. நீ நடிக்கிறது எனக்கு தெளிவா தெரியுது, என்னோட அப்பாவே இதுக்கப்புறம் அந்த இடத்தை விற்கணும்னு சொன்னாலும் நான் விற்கிறத பத்தி யோசிக்க தான் செய்வேன். இதுக்கப்புறமா அந்த இடம் உனக்கு வேணும்னு நினைச்சேன்னா வர காசுல 50-50 பிரிச்சுக்கலாம், அப்போ மட்டும் தான் நான் இந்த டீலுக்கு ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்போதைக்கு இந்த இடத்த மாயா தான் கவனிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஈவெண்ட்டுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த அண்ணனும் என்ன சொல்றாருனா, இதுக்கப்புறம் ஈவெண்ட் எல்லாம் கமிட் பண்ணாத, எப்பனாலும் இந்த இடத்த நம்ம விற்க வேண்டியது வரும் சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. 6 மாசமா திவ்யா கோமால கஷ்டப்படுறா, அதனால அவளை கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணா, இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நான் ஓன் நல்லதுக்கு ஏன் நல்லதுக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ரோஹித் அம்மா கிட்டயே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அம்மா டயர்டா படுத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்கறாரு. உங்க ஹெல்த்தியும் நீங்க பாத்துக்கணும்லமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா டைரக்டா அந்த விஷயத்த சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்பதான் பூனை குட்டி போட்டுருக்கிறத பாக்குறாரு. என்னமா குட்டி போட்டிருக்கான்னு கேக்குறாரு. ஆமா 5 குட்டி போட்டிருக்குன்னு சொல்றாங்க. என்னமா 4 தான் இருக்குன்னு கேக்குறாரு. மொத குட்டியை எப்பவுமே பூனை சாப்பிட்டா, அப்பதான் அடுத்த குட்டிங்களை நல்லபடியா போட முடியும்னு சொல்றாங்க. இது பூனைக்கு மட்டும் இல்லமா மனுஷங்களுக்கும் பொருந்தும். 6 மாசமா கோமால இருக்கா, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, நிறைய காசு வேற செலவு பண்ணிட்டோம், எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இருக்கலமா, அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் நினைச்சோம்னா கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா கிட்ட நீங்க தான் பேசணும்னு சொல்றாரு. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அம்மாவும் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, ஈரினோட டிரெஸ் தான் மடிச்சு வச்சுட்டு இருக்காரு. ஈரினை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்களும் அவ திரும்பி கோமால இருந்து வந்துருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்கிற அப்பவும் ஒன்னும் புரியாம அவங்களை பாக்குறாரு. நம்மளும் 6 மாசமா எல்லா வேலையும் பாக்குறோம், எவ்வளவோ வேண்டிட்டோம், ஆனா ஒன்னும் நடக்கலையேங்க, நம்ம பேசாம கர்ணகுல பண்ணிடலாமான்னு கேக்குறாங்க. அப்பவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா ஃபீல் பண்ணிட்டு
இருக்காரு. இந்த இடத்துல அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப மாசமா கோமால இருந்தா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், இது லீகல் தான். இப்ப ரோஹித் வீட்டுல சோகமா நின்றுட்டு இருக்கும் போது ஒய்ஃபும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் இந்த ப்ராசஸ் தங்கச்சிக்கு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க முதல்ல கோவப்படுறாங்க, என் ஃபேமிலி சேர்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க ஈரின் நமக்கு காட்டாங்க, திடீர்னு பார்த்தா ஈரின் கண் முழிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டாங்க. ஈரினும் டேனியலோட ஒரு ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அந்த ஃபைல்ல பார்த்தா இவங்களோட இடம் இன்னும் 5 வருஷத்துல என்ன வேலை போகும் அப்படின்றது தான் போட்டுருக்கு. இத பாக்குற இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப பிரசன்ட்ல தங்கச்சிய காட்டுறாங்க, அக்காவோட ரூமை பாக்குறதுக்காக வராங்க. தங்கச்சிக்கும் ஈரினுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்கு போல. இந்த ரூம்க்குள்ள நடந்த வேற ஏதோ ஒரு இன்சிடென்ட் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அதை யோசிச்சு பார்க்கும் போது இவங்களும் லைட்டா பதட்டமா மாறுறாங்க. இப்ப கபோர்ட்ல என்ன இருக்கு செக் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினும் டேனியலும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ண பாக்குறாங்க. அந்த போட்டோவை பார்த்தோம்னா இவங்களும் உடனே டேனியலுக்கு கால் பண்றாங்க. உன்னோட போட்டோ என்னோட அக்கா ரூம்ல இருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறது. இப்பதான் டேனியல் இருக்கிற இடத்த நமக்கு முழுசா காட்டுறாங்க. டேனியல் அவரோட இடத்துல ஏதோ ஒரு பொருளை தேடி இருக்காரு. அந்த பொருள் கிடைக்கல போல. என்ன தேடிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கிருத்திகாவும் அந்த இடத்துக்கு வந்து கேக்குறாங்க. இவரும் என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல காணாம போயிருக்கு, அதுதான் ரோஹித் கையில போயிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்கிட்ட வந்து தைரியமா அந்த விஷயத்த பேசியிருக்கான்னு சொல்றாரு. கருணை கொலை பண்றதை பத்தி டாக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி அப்பா என்ன சொல்றாருன்னா, அவளே இல்லன்னும் போது அவளோட இடம் மட்டும் எதுக்கு இருக்கணும், அதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பூஜை பண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்பதான் நர்ஸ் உங்க பொண்ணு கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உடனே அப்பாக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு. உன் தங்கச்சி கண் முழிச்சிட்டாலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ரூமை நோக்கி ஓடுறாரு. ஆனா இவரு லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அம்மா மாயாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க, சீக்கிரமா கிளம்பி வானோ சொல்றாங்க. இதை கேட்கிற மாயா சந்தோஷம்லாம் பட மாட்டாங்க, லைட்டா ஃபீல் பண்ணதா செய்யறாங்க. இப்ப அண்ணன் அப்பா அம்மான்னு எல்லாருமே ஈரினுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. ஈரின் கண்ணை திறந்து சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஈரின் பேச கஷ்டப்படுறதை புரிஞ்சுகிட்ட டாக்டரும் பேப்பர் பென் எல்லாம் தராரு. இப்ப அவங்களும் அதுல என்ன பண்றாங்கன்னா, நீங்க எல்லாம் யாருன்ற மாதிரி ஒரு க்வெஸ்டின் மார்க்க போடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி டாக்டரும் அனுப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் திருக்குமரனும் டேனியல் கிட்ட விசாரணை பண்றதுக்காக தான் வராரு. திவ்யா மாடியில இருந்து விழுந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தானே இருந்தீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கற பாரலாம் கேக்குறாரு. சார் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இந்த கேஸ் தான் முடிஞ்சு போயிச்சுல, எதுக்காக திரும்பி என்ன டார்ச்சர் பண்றீங்க, கிளம்புங்க அப்படினு சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மாயாவும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போதான் டேனியல் கால் பண்ணி பேசுறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபைலை பார்க்க போறேன்னு நினைக்கிறாரு. நீ திங்ஸ் இருக்கு எடுக்க சொன்னல, நான் வந்து எடுத்துக்குவான்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, ஈரின் முழிச்சிட்டா அப்படிங்கற தகவலை சொல்லி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. டேனியலும் பக்கத்துல இருக்க கிருத்திகா கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. இதை கேட்கிற கிருத்திகா லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி மாய கிளம்புறத காட்டுறாங்க. அண்ணனும் தடுத்து நிறுத்துறாரு. இல்ல நான் போனோம் அப்படின்ற மாதிரி அண்ணனை மீறி போக பாக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவளுக்கு எல்லாமே மறந்துருச்சான் அப்படின்னு இவரும் சொல்றாரு. என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க வேணா வேணாம் சொல்றாங்க. ஆனா அண்ணன் கேட்காம வேகமா இவங்க அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டாரு. இப்ப இவங்களும் பயந்துகிட்டேதான் அவங்களை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அவங்க ஒன்னும் புரியாம ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஸ்டேஷன்ல புதுசா ஜாயின் பண்றதுக்காக எஸ்ஐ ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களோட பேரு வடிவு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றதுனால இவரும் அவங்களை பயங்கரமா சைட் அடிக்கிறது. மலரும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க, ஈரின் முழிச்ச தகவலை பத்தி சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. மினிஸ்டர் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப கேரவனுக்கு வந்து அங்க இருக்க டேனியல் கிட்டயும் கிருத்திகா கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் அந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்லியிருப்பாரு. கூடிய சீக்கிரமே அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆயிடும், அது சைன் ஆயிடுச்சுன்னா விலையெல்லாம் பல மடங்கு ஏத்திடுவாங்க, அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரணும்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் இந்த வேலையை முடிக்காததுனால டேனியல் கிட்டயும் இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா பக்கத்துல இருக்க கிருத்திகா தான் இவர்கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி பேசி அவரை சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது கிருத்திகாவும் மினிஸ்டரை நான் சமாளிச்சுக்கிறேன், சீக்கிரமா இந்த வேலையை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டே அவரை தப்பா டச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களோட கையை வேகமா எடுத்து விட்டுறாரு. ஈரினால சுத்தமா நடக்க முடியாது, அதிக நேரம் இவங்களை மலர் தான் பாத்துக்கிறாங்க. இப்ப இவங்களை நடக்க வைக்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. எதையாவது வச்சு ரோஹித்தை பிளாக்மெயில் பண்ணாதான் இந்த வேலையை நம்மளால நல்லபடியா முடிக்க முடியும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அவனோட குடுமியே எங்கயாவது லாக் ஆயிருக்கும்ல, அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கற மாதிரி கிருத்திகா சொல்றாங்க. ரோஹித் ஒரு பாருக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல மூணு பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படினு தெரியல. ஆனா ரோஹித் இவங்க கிட்ட காசு வாங்கி இருக்காரு போல. ஒரு பாகத்தை மட்டும் தரடு, என்ன இவ்வளவு தான் தந்திருக்க, மீதியை எப்ப தருவே, சீக்கிரமா தர வழியே பாரு, இல்லனா சாவடிச்சிடுவோம் அப்படினு மிரட்டறாங்க. ஈரின் கண் முழிச்சதனால ஃபேமிலி எல்லாரும் அன்னதானம் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்பா கிட்ட பேசுறதுக்காக இவரும் வராரு. கொஞ்சம் தள்ளி வாங்கப்பா பேசணும் அப்படிங்கற மாதிரி இந்த சொத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. திவ்யா இல்லனா அந்த இடத்தை விக்கிறத
பத்தி தான் பேசினேன். இப்ப திவ்யா நல்லபடியா இருக்கா? திவ்யா ரொம்ப ஆசைப்பட்டு உருவாக்குன இடம், இதுக்கப்புறம் அந்த இடத்த விக்கிறத பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு அப்பா கோபமா சொல்றாரு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அடுத்த வாட்டி திவ்யா கூட வரணும்னு அம்மா சொல்றாங்க. திவ்யாவும் டேனியலும் சேர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. அந்த டேனியல பத்தி எதுக்காக பேசுற? அவன் தான் இந்த பக்கமே வரல, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா வரலனாலே அவர் கெட்டவரா அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் சப்போர்ட் பண்றாங்க. என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. மாடியில இருந்து இவங்க குதிச்சு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி டேனியல்னு ஒருத்தனை நீ லவ் பண்ணிட்டு இருந்த, கடைசியா டேனியலை பத்தி என்கிட்ட பேசணும்னு ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிருந்த அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. அவரும் ஈரினை பார்த்து சில விஷயங்களை பேச ட்ரை பண்றாரு. ஈரின் இன்னும் முழுசா குணமாவல, அதனால எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மாயாவும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டேனியல் இவங்களை பாக்குறதுக்காக வராது. என்ன இப்பெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கிற போல அப்படின்னு கேக்குறாரு. என் அக்காலவும் முடியாது, ஏதோ ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக உன்ன நீயே குறைச்சுக்கிற, நீயும் ரொம்ப டேலண்டட் தான் அப்படின்ற மாதிரி அவங்களை தொட்டு எல்லாம் பேசுறாரு. அவங்களும் வேகமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அம்மா வந்து பாத்துறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பொண்ணை போட்டு திட்டுறாங்க. அதே மாதிரி அவரையும் திட்டுறாங்க. இங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. அவரும் அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பி போயிடுறாரு. அம்மா அவங்க பார்த்த விஷயத்த மலர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப மலர் அம்மா மாயாவை உட்கார வச்சு நிறைய கேள்வி கேட்கறாங்க. எதுக்காக அவன் கூட க்ளோஸா இருந்தன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. மாயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்க மாட்டீங்க, அதே மாதிரி என்னோட அக்காவும் என்ன மதிக்க மாட்டா, ஆனா அவன் என்ன மதிச்சு நல்ல விதமா பேசுவான், அதனாலதான் அவன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்றாங்க. ஒரு நாள் இவங்க வேலை செய்யற இடத்துக்கு லேட்டா வருவாங்க. இது நான் நடத்துற இடம், சீக்கிரமா தான் வரணும் அப்படின்ற மாதிரி அக்காவும் இவங்க கிட்ட கோவமா சொல்லுவாங்க. இதனால தங்கச்சி கோவப்பட்டு டேனியல பத்தி சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேனியல் ஒன்ன லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது, வேற ஒரு பொண்ணு கூட அவன் ஒன்னா இருந்ததை நான் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஈரினும் அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன விஷயத்தினால்தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததான்றது எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு நைட்டு தான் அவன் மாடியில இருந்து குதிச்சு சூசைடுக்கு ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோடு முடியுது. இப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நமக்கு காட்டுறாங்க. ஜீவா தான் எல்லாரையும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. பொண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இளங்கோ அதை தப்பா வீடியோ எடுக்கிறத ஒரு பொண்ணு கவனிச்சிடறாங்க. இப்ப ஜீவா கிட்ட ரியாக்ஷன்லயே சொல்றாங்க. ஜீவாவும் இளங்கோ வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து கையும் கழுவமா பிடிச்சிடறாரு. இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஓனர் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும், முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாரு. ஒரு ஆன்ட்டியை கரெக்ட் பண்ண துப்பு இல்ல, என்கிட்ட சீனை போடுறான் அப்படின்ற மாதிரி அவரோட கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கபோர்டுக்குள்ள இவர் வச்சிருக்க ஒரு பேண்டி எடுத்து பாக்குறாரு. இது ஈரினோட பேண்டியா தான் இருக்கும். இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நமக்கும் காட்டுறாங்க, ஈரின் இந்த இடத்துல தானே தங்குவாங்க, அவங்க அவங்களோட இடத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா மறைஞ்சிருந்து அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்படிதான் அந்த பேண்டியை திருடி இருப்பாரு. அந்த பேண்டியை இப்ப ஸ்னிஃப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த வேலை செய்யற இன்னொன்னு பொண்ணு பாத்துறாங்க. சீ அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டேனியலும் திருட்டுத்தனமா ஈரினோட ரூம் வந்துடுறாரு. அந்த ஃபைல் ஈரின் கிட்ட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு. அந்த ஃபைல் கடைசி வரைக்கும் இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது, கிளம்பிடுறாரு. இப்ப காலையில ரோகித்தும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. யாரோ உள்ள பூந்து எதையோ தேடி பாத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப டேனியலும் மாயா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ யார வேணாலும் நம்பு, ஆனா ரோகித்தை மட்டும் நம்பாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னால அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவர் மேற்கொண்டு பேச வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கிருத்திகா வந்துடுறாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. இல்ல ஒரு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு கிருத்திகா சொல்றாங்க. இப்ப மாயா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. மாயா வேலை செய்யற இடத்துக்கு வந்தோம்னா ரோகித்தும் பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்த பொறுப்பா பாத்துக்கிறது உன்னோட வேலை தானே, யாரோ உள்ள பூந்திருக்காங்க பாருன்னு சொல்றாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க, இல்ல எதுவும் திருட்டு போல அப்படின்னு சொல்றாரு. ஈரின் ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஈரின் கிட்ட அந்த ஃபைல் இருக்க மாதிரி தெரியல, கண்டிப்பா ரோகித் தான் அந்த ஃபைல வச்சிருக்கான் போல அப்படின்னு ஈரோ சொல்றாரு. ரோகித்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாத, என் சைட்ல இருந்து நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஜீவாவும் ஈரினை பாக்குறதுக்காக பொக்கேவா வாங்கிட்டு வந்திருக்கான். ஈரினும் ஒன்னும் புரியாம அவனை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் என்ன தெரியலையா, நான் தான் ஜீவா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு கூட போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரும் தெரியாததுனால ஈரின் சத்தம் போடுறாங்க. இப்ப ஆட்களும் இவரை கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. இதே சமயம் இன்ஸ்பெக்டரும் ஏதோ வேலை விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரை எஸ்ஐயும் பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. என் அம்மாக்கு உடம்பு முடியல, அதான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த பையனும் சோகமா அந்த இடத்த விட்டு வெளியே வரான். கையில பொக்கே வச்சிருந்தான் பாத்தீங்களா, அது அங்க இருக்க குப்பை தொட்டியில போட்டு போறான். அவன் குப்பை தொட்டியில போட்டு போறதை இவங்க ரெண்டு பேருமே கவனிப்பாங்க. கிருத்திகாவும் ரோகித்தோட ஒய்ஃப் கிட்ட நடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த நடிக்கிறதுக்காக பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பழகிறாங்கன்னா, என் குழந்தைக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பழகிறாங்க. எனக்கு சொல்யூஷன் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னும் போது இவங்களும் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றாங்க. ஈரின் கண்ணை மூடிட்டு இருக்கும் போது டேனியல் அந்த இடத்துக்கு வராது. டேனியல சடனா பார்த்தோன்னு நீங்க யாரு அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நான் தான் டேனியல்னு சொல்றாரு. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சண்டை அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன், ஆனா நீ லேட்டாவும் சொல்லிட்ட, அதுதான் சண்டை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க கையில ஒரு கார்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஜீவா அந்த பொக்கேவை ஈரின்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவன் எதுக்காக
எடுத்துட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட விசாரணை பண்ணதுக்காக அவனோட ரூம்க்கே வந்துடுறாங்க. இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது ஜீவாவும் கையில குத்திருக்க டீன்ற டாட்டுவ மறைச்சு விடுறான். அந்த விஷயத்தை இவங்களும் நோட் பண்ணிடுறாங்க. இவர் என்ன கேக்குறாருன்னா, ஈரின்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. நான் ஊட்டியை சேர்ந்தவன் தான், ஒரு வாட்டி மேடம் ஊட்டிக்கு வரும்போது நான் விளையாண்டதை பார்த்தாங்க, நீ ரொம்ப நல்லா விளையாடுற, என்னோட இடத்துக்கு நீ வரணுன்ற மாதிரி இந்த இடத்துல அவங்க தான் வேலை போட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அவங்களை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்களும் ஓகேன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரினோட பேரு திவ்யான்றதுனால ஈரின்காக குத்தின டாட்டுவா கூட இருக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஈரின வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாரு. பேரண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு கூட்டு போலாம்னு நினைப்பாங்க. ஆனா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, என் வீட்லயே இருக்கட்டும், ஏன்னா என் பொண்ணுக்காக மேல போறது கீழே போறதுக்கான வழி எல்லாம் வச்சிருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நானும் பழைய விஷயத்தெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்துவேன் அப்படின்னு மலர் சொல்றாங்க. ஆமாமா, இவ சொல்றதும் கரெக்ட் தான், நான் இவளோட வீட்லயே இருக்கேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பேரண்ட்ஸும் இந்த விஷயத்தை ஏத்து பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு இளங்கோ பண்ணதை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஜீவா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இளங்கோ கிட்ட மேடத்தோட கீ இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இருக்காதே, ஏன் கேக்குற அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இல்ல, அவன் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எஸ்ஐ வடிவம் உங்களோட ஃப்ரெண்டை டிராப் பண்றதுக்காக வராங்க. அந்த ஃப்ரெண்ட வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்களும் லிப்ட்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பிளாட்ல இருக்க எல்லாரோட பேரையும் பாக்குறாங்க. அதுல திவ்யா ஜீவான்ற மாதிரி பேர் போட்டிருக்கு. இந்த திவ்யா யாரு அப்படின்னும் போது புதுசா வந்திருக்கவங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இந்த திவ்யா ஈரினா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் விசாரிக்கிறாங்க. இப்ப விசாரிச்ச டீடைல் எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. உண்மையிலேயே அது திவ்யாவோட பேர்ல தான் இருந்திருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா எதுக்கு இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரினை நமக்கு காட்டுறாங்க. அவங்க மலர் கூட பேசிட்டு இருக்கும் போது அப்பாவும் ஈரினை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரினும் அப்பா கிட்ட வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்களோட இடத்துக்கு போனோம் சொல்றாங்க. அப்பாவும் அந்த இடத்துக்கு கூட்டுறாரு. இப்ப தங்கச்சி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வரத பார்த்தோம் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈரினும் எங்க இருந்து நான் கீழே விழுந்த அதை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரினோட ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் நீ கீழே விழுந்த, நாங்களா கீழே வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட லேப்டாப்பை மட்டும் எனக்கு எடுத்து தெரியா, அது மூலியமா ஏதாவது ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. ஓகே, எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் எடுக்கிறதுக்காக ரூமை நோக்கி போயிடுறாங்க. அப்பாவும் எதுக்காகமா பழைய விஷயத்த ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா, நான் உயிரோட இருக்க மாதிரியே எனக்கு தோண மாட்டேங்குது, ஒரு ஜடம் மாதிரி இருக்கேன், பழசு நல்லதோ கெட்டதோ ஞாபகம் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. தங்கச்சி லேப்டாப் எடுக்கிறதுக்காக கபோர்டுக்குள்ள பாக்குறாங்க. ஈரின்க்கு ஒரு இடத்துல பிளாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாட்டோட டாக்குமெண்ட் இருக்கு. இருக்கிற சொத்து பார்த்ததுன்னு இது வேறையா அப்படின்ற மாதிரி தங்கச்சி யோசிக்கிறாங்க. இப்பதான் ஈரின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பாக்குற அப்படின்னும் போது இது ஒர்க் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா மறைச்சிடுறாங்க. இந்த உன்னோட லேப்டாப் அப்படின்ற மாதிரி லேப்டாப்பை மட்டும் எடுத்து தராங்க. ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கீழே வந்துடுறாங்க. அப்பா வண்டி எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே டேனியலுக்கு அஃபேர் இருந்ததா அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. அஃபேர்லாம் கிடையாது, ஒரு பொண்ணு கூட பேசினதை பார்த்தேன், அதை வச்சு நானா போய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன உனக்கு பிடிக்காதுன்னு மலர் சொன்னா, ஒருவேளை எனக்கு திரும்பி எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா முன்ன மாதிரி என்ன பிடிக்காம போயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கச்சி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பவும் இந்த இடத்துக்கு வந்து பொண்ணை கூட்டு போயிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமும் இந்த இடத்துல தங்கச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹித் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜீவா வரான். இளங்கோ நிறைய தப்பான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவர் கேட்க மாட்டாரு, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காக இப்ப அவசரப்படுற, நானே என்ன ஏதுன்னு கேக்குறேன்னு இவரும் சொல்றாரு. இப்ப கிளப்புக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளப்புக்கு கூட்டு வந்துடுறாரு. ரோஹித்தும் இளங்கோ நோக்கி வராரு. இதை சொல்லி கொடுக்க வந்த இடம் நினைச்சியா இல்ல வேற ஏதோ நினைச்சியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இப்ப அவரோட லாக்கரோட பூட்டை உடச்சு லாக்கர் எல்லாம் ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா அவர் ட்ரக் பொட்டலாம் வச்சிருக்காரு, அதே மாதிரி நிறைய பேண்டிஸ் வச்சிருக்காரு. இதை எடுத்துட்டு முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணி போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இளங்கவும் அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிருத்திகாவும் ரோஹித்தோட வைஃப் மூலியமா சில விஷயங்களை கறந்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு அப்படி ஆனதுனால ரோஹித் ரொம்ப மனம் உடஞ்சிருவாரு, நிறைய ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி அவருக்கு பிசினஸ்ல நிறைய லாஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த டீடைல் எல்லாம் பத்தது அப்படின்ற மாதிரி டேனியலும் சொல்றாரு. வேற ஏதாவது சொல்லு அப்படின்றது. அவன் மாசம் மாசம் ஒரு கிளப்புக்கு சீக்கிரட்டா போறான், சொல்ல முடியாது, அங்க அஃபேரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அஃபேரா இருந்தா சீக்கிரமா அதை கண்டுபிடின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இளங்க ஒரு இடத்துல யாரையோ பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. இப்ப கார்ல இருந்து ஒரு நபர் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த நபர் யாருன்னு காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ரோஹித் தான். அந்த ஃபைல எடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இவன ஈரின் ரூம்ல இருந்து எடுத்த ஃபைல காட்டுறான். டேனியலுக்கு முன்னாடி இவன் ஃபைல எடுத்துட்டான் போல, அதனால தான் டேனியலுக்கு கிடைக்கல. அதே மாதிரி இந்த சமயம் தான் பேண்டியும் எடுத்திருப்பான் போல. இப்ப ரோஹித் தான் அந்த ஃபைல வாங்கிக்கிறாரு. இப்ப இவனுக்கு நிறைய காசு தராரு. இந்த ஊர் பக்கமே இருக்காது, எங்கேயாவது கிளம்பிரு அப்படின்ற மாதிரி ரோஹித் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இதோட மூணாவது எபிசோட முடியுது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டாங்க. நம்ம ஈரினை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரை லாப நோக்கத்துல எல்லாம் நடத்த மாட்டாங்க, நிறைய ஏழை பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நடத்துவாங்க. இப்ப கூட ஒரு பையனுக்கு ஸ்பான்சர் பண்ண
போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனை ஸ்டேஜுக்கு வர வைக்கிறாங்க. அந்த பையன் தான் ஜீவாவா இருப்பாரு. ஜீவாவும் ஈரினுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் ஈரினோட அம்மா இருக்காங்கல்ல ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏன்னு தெரியல. ரோகித்தை பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேல கடன் இருக்கு போல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவர் என்ன பண்ணுவார்னா ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல சில பொருட்களை வாங்குறதா கணக்கு காமிச்சு வாங்காம காசெல்லாம் எடுத்துப்பாரு. இந்த விஷயம் ஈரினோட அப்பாக்கு தெரிஞ்சிருது. இவரும் பயங்கரமா பிடிச்சு பையனை திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்றாரு. ஓகேப்பா இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரி ரோகித்தும் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவரும் ஒரு பேங்க்கு வந்துடுறாரு. அந்த பேங்க்ல எனக்கு காசு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இல்ல சார் அவ்வளவு காசு எல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஈரின் இன்னும் மலர் வீட்டுல தான் இருக்காங்க. மலர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்டான ஜீவா உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜீவாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. உன்னதான் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னால போன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. இளங்கோன்ற பையன் அடிக்கடி உங்களை மறைஞ்சிருந்து பார்த்திருக்கான்ற தகவல் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. உடனே நான் ரோஹித் சார் கிட்ட சொன்னேன். ரோஹித் சார் அவனை இந்த இடத்தை விட்டு அனுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஈரின் என்ன சொல்றாங்கன்னா அந்த இளங்கோவை நான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜீவாவும் சொல்றான். எதுக்காக நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஈரின் கேட்கறாங்க. உங்களுக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா மேடம் அப்படின்ற மாதிரி ஜீவா கேட்கறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் போயிருக்க போல ஈரின் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கடன் பிரச்சனையில இருக்கிறதுனால தான் ரோஹித் இந்த இடத்தை விக்க பாக்குறது போல இளங்கோ கிட்ட இருந்து ஒரு ஃபைல வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த ஃபைல இருக்க டீடைல் எல்லாம் படிச்சு பாக்குறாரு. இப்ப இவருக்கு தெரிஞ்ச ஒரு லாயருக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி சொத்தை விக்கிறவங்க மனநல பாதிக்கப்பட்டிருந்தா சொத்தை விக்க முடியாதுலன்னு கேக்குறாரு. ஆமா விக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஓகே நான் தேவைப்பட்டா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப கார்ல எங்கேயோ போய்கிட்டே அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்றாரு. ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா பிசினஸ் மீட்டிங்காக நான் வெளியூருக்கு போக போறேன், வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கிளப்புக்கு தான் வராரு. அந்த இடத்துல ஜாலியா உட்காந்து சீட்டு கட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. டேனியலுக்கு இந்த இடத்தை பத்தி சொன்ன மினிஸ்டரும் வந்துடுறாரு. என்னப்பா அந்த இடத்த வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் சீக்கிரமா வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க போலியே, நீங்களா வாங்கினா உங்களுக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும், இல்லைன்னா நான் எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப டேனியலும் கிருத்திகாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜீவாவும் இளங்கோட இடத்துக்கு வந்துடுறாரு. நான் இளங்கோட ஃப்ரெண்டு தான், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. என்னப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், அவன் ஊருக்கு போனது கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த நபரும் கேட்டுட்டு உள்ள போயிடுறாரு. ஊருக்கு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி ஜீவா யோசிக்கிறான். ஜீவாவும் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்கு வந்திருக்கான். ஈரின் ரூம்ல இருந்து இளங்கோ கண்டிப்பா எதையோ திருடி இருக்கான் சார் அப்படின்னு சொல்றான். இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இப்பதான் உனக்கு தோணுச்சா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார் முன்னாடியே சொல்லணும் தான் வந்தேன், அதுக்குள்ள ரோஹித் சார் தான் அவனை கண்டிச்சு அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டாரு. திரும்பி இளங்கோவை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனா இளங்கோ மிஸ்ஸிங், அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்றான். ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. ரோஹித்தும் கிளப்ல உட்காந்து சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்காரு. ரோஹித்தை தொடர்ச்சியா கிருத்திகா ஃபாலோ பண்ணிட்டு வராங்கல்ல, இந்த இடத்துக்கும் ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. இவர் விளையாடிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. மாயா அவங்களோட வீட்டுக்கு வரும்போது அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, என்னமா நீ வந்துட்ட, அப்ப யார் கிளப்ப பாத்துப்பா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா நான் பொறுப்பே இல்லாம இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்கல்ல, ரோஹித் கிட்ட கூட இதை பத்தி சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உன் அக்காக்கு அடிபட்டோம்னா அந்த கிளப்ப நல்லபடியா பாத்துக்கிட்ட பாத்தியா, அப்பயே உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ரோஹித் கிட்ட அப்பெல்லாம் சொல்லவே கிடையாது, ரோஹித்தா போய் சொல்லியிருப்பான்றாரு. உன்கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயமும் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி மாயாவும் கேக்குறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் அக்காக்கு அந்த இடத்துல நிறைய பாசிட்டிவ் மெமரி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் திரும்பி அவளுக்கு ஞாபகம் வரல எனக்கு விருப்பம் கிடையாது, அந்த இடத்த விக்கலாம் நினைக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. விக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கிருத்திகா வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் டேனியல் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு சீட்டு கட்டல நிறைய கடன் இருக்கு போல, அதனாலதான் இந்த இடத்த விக்கணும்னு அவசரப்பட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி டேனியலும் சொல்றாரு. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிருத்திகாவும் நான் பக்கத்து ரூம்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. போனை விட்டு போயிடுவாங்க, அந்த போன் அடிக்குது. டேனியலும் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. இப்ப அட்டன் பண்ணி ஹலோ யாருன்ற மாதிரி கேக்குறாரு. எதுல இருந்து யார் பேசுறானா, ஈரினோட அப்பா தான் பேசுறாரு. இவரும் லைட்டா ஷாக்க வர்றாரு. மேற்கொண்டு பேசாம காலை கட் பண்ணிடுவாரு. இப்ப உள்ள அவங்கள கூப்பிடுறாரு. அவங்க கிட்ட யார் பேசினா அப்படின்ற தகவல சொல்றாரு. திரும்பி பேசலாம் அப்படின்ற மாதிரி கிருத்திகாவும் கால் பண்ணி பேசுறாங்க. இடத்தை விக்கிறத பத்தி தான் அவர் பேசுறாரு. இந்த விஷயத்த டேனியல் கிட்ட இவங்களும் சொல்றாங்க. இடத்தை எப்படியாவது சீக்கிரமா வாங்கணும்னு டேனியல் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோட அம்மாவும் மீன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா எஸ்ஐ வடிவு வராங்க. இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்க யாரும் தெரியாததுனால யாரும் நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க பையன் கூட சேர்ந்துதான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இவ்வளவு நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. இப்ப பையன் கிட்ட கூட்டு வந்து பேசலாம் வைக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு போன் மூலமா ஏதோ ஒரு தகவல் கிடைக்குது. ஓகே நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இளங்கோ எங்க இருக்கான்ற தகவல் தான் கிடைச்சிருக்கும். இவரும் எஸ்ஐயும் மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் ஒரு ஹோட்டல்ல தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவங்க வரது தெரிஞ்சோன்னா அவனும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே துரத்திட்டு வராங்க. அவனும் ஒரு ஆட்டோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இளங்கோ போன இடத்துல இருந்து நிறைய ரவுடிங்க தான் வராங்க. ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேசாம டீமோட வரலாமா சார் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு டீம், நானே கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சிடறாரு.
எல்லாரும் தெரிச்சு அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாங்க. இப்ப பயத்துல இளங்கவே அந்த இடத்துல இருந்து வந்துடுறான். வா உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாயாவை காட்டுறாங்க. அவங்களும் டேனியில பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நான் பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு என்னோட அப்பா ரோஹித் கிட்ட சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி ரோஹித் வாங்கிட்டு என்னோட அப்பா சொன்னதா சொல்லிருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல ரோஹித் அப்படிதான் சொன்னா. ரோஹித் பொய் சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு பொய் சொல்றது என்ன பழக்கப்பட்டது தானே அப்படின்றாரு. யார் உனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் தெரியும்ன்ற மாதிரி தலையாட்டாங்க. இப்ப பொறுமையா அவங்கள நெருங்கி வராரு. அவங்களும் நெருங்கி வராங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஈரின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கனவு வர மாதிரி நமக்கு காட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த டிரெஸ் போட்டிருக்காங்க, பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அம்மா தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப சடனா தூக்கத்துல இருந்து ஈரினும் முழிச்சிடுறாங்க. காலையில ஈரினும் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளத்துக்காக நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருந்திருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மாவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. நீ ஸ்கூல் டைம்ல சூசைடுக்கு ட்ரை பண்ண, அப்ப கொஞ்ச நாள் இருந்த அப்படின்னு சொல்றாங்க. சூசைட் பண்ண நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா ஈரின் ஒரு பையனை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுனால தான் சூசைட் பண்ணிருப்பாங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, படிப்புல நீ கம்மி மார்க் வாங்கினா அதனால தான் சூசைட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சூசைட் பண்ணதுக்கான உண்மையான காரணம் மலருக்கு நல்லா தெரியும். அம்மாவும் மலரை பாக்குறாங்க. அதெல்லாம் இவகிட்ட சொல்லி பயமுறுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்றாங்க. மலரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஈரின் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஈரின்க்கு போன் கால் வருது. இவங்களும் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜீவா தான் பேசுறாரு. மேடம் இளங்கவ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே இன்னைக்கு நைட் அவனை இந்த இடத்துல பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவாக்கு பக்கத்திலே தான் இன்ஸ்பெக்டர் இருந்திருப்பாரு. நைட் இளங்க கிட்ட ஈரின் என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால அவங்க பேசுறது கேட்கற மாதிரி செட் பண்ணு அப்படின்னு இவரும் ஏத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. எதுக்காக சார் நம்ம இப்படி ஒட்டி கேட்கணும், நேரடியாவே விசாரிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வடிவு கேட்கறாங்க. இளங்கோ மூலமா ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு ஈரின் நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தை நேரடியா நம்ம கேட்டோம்னா சொல்ல மாட்டாங்க, அதுக்காக தான் இப்படி ரகசியமா கேட்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. வடிவம் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஜீவா தான் ஈரின் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றது. நீங்க குளிச்சதெல்லாம் கூட இவன் நிறைய வட்டி மறைஞ்சிருந்து பாத்துருக்கா மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இளங்கவும் தெரியாம பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஓகே நான் மன்னிச்சிட்டேன், நீ என்ன ரகசியமா பார்க்கும் போது டேனியலை தாண்டி வேற யாராவது என்னோட ரூம்க்கு வந்ததை பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரெண்டு போலீஸும் தள்ளி இருந்து கேட்டுதான் இருக்காங்க. நீங்க மாடியில இருந்து கீழே விழுந்தீங்கல்ல, அன்னைக்கு ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் பார்த்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்துருவாங்க. இவங்க டிரெஸ் கலட்டலாம் நினைக்கும் போது கதவு யாரோ தட்டுறாங்க. இவங்களும் கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல யார் வந்தது அப்படின்ற மாதிரி ஈரினும் ஆச்சரியமா கேக்குறாங்க. இவன் என்ன சொல்றானா, அது வரைக்கும் நான் அந்த இடத்துல இல்ல மேடம், அதுக்குள்ள எனக்கு பயம் வந்து வேகமா அங்கிருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. இல்ல மேடம் எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜீவா கூட கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஜீவாவும் மலரோட வீட்டுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறான். பார்த்து போங்க மேடம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவங்களும் அந்த இடத்துல ஸ்டிக்க வச்சு நடந்துகிட்டே பொறுமையா வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ரோஹித் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லாம கொள்ளாம தனியாவே இப்பெல்லாம் வெளியே போற போல அப்படின்ற மாதிரி ரோஹித்தும் கேக்குறாரு. இல்ல காத்து வாங்கறதுக்காக தான் போனேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் ரோஹித்துக்கு போன் கால் வருது. பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோ தான். இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. உங்க தங்கச்சி என்னதான் பார்க்க வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் துருவி துருவி கேட்டாங்க, வேற வழி இல்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். எது சொல்லிட்டியோ அப்படின்ற மாதிரி ரோஹித்தும் ஷாக் ஆகுறாரு. பயப்படாதீங்க, எல்லாம் போய் தான் சொல்லியிருக்கேன். உண்மைய சொன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட வாங்கின காசு எனக்கு பத்தாது, அதனால இன்னும் எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஓகேன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல பயப்படுறாரு. இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு நமக்கு தெரியல. இந்த இடத்துலயே நாலாவது எபிசோட முடியுது. ஈரினால இப்ப தனியாவே நடக்க முடியுதுல்ல. ஈரினும் அவங்களோட வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரோட மாடிக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க ரூம்க்கும் வந்துடுறாங்க. அந்த ரூமை நல்லா பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ரோஹித் என்ன சொல்றாருன்னா, இந்த சென்டர்ல உனக்கு மட்டும் பங்கு இல்ல, எங்களுக்கும் பங்கு இருக்கு, அதனால இதை வித்து பிரிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக விக்கணும், உனக்கு என்ன பண ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பி சீட்டு கட்டலாம் விளையாட ஆரம்பிச்சியா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. நான் உன்னை இப்ப சீட்டு கட்டலாம் விளையாடுறது கிடையாது, பொறுப்பா தான் என்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு மெடிக்கல் செலவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு, அதை சமாளிக்க எனக்கு இன்னும் காசு வேணும் அப்படின்னு சொல்றாரு. உன் பொண்ணு பேரை சொல்லி தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்கத, உண்மையான காரணம் என்ன அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கோபமா கேக்குறாங்க. எந்த காரணமும் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது, இந்த இடத்துல எனக்கும் பங்கு இருக்கு, ஒழுங்கா சீக்கிரம் வித்து பிரிச்சுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் ஈரனுக்கு ஞாபகம் வந்துருது. இப்ப ஈரின் வீட்டுக்கு வந்து போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டேனியல் கூட இவங்க சேர்ந்து சாப்பிட்ட ஒரு போட்டோவை பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. டேனியல் ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருந்தா அதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட தங்கச்சி சொல்லியிருப்பாங்க. என் தங்கச்சி இப்படி சொன்னா அது உண்மையா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நான் ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்தேனா, ஒரு பொண்ணு கூட இருந்தேன், அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. மாயா எதுக்காக தேவையில்லாம போய் சொல்ல போறா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா, நான்லாம் போய் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி மாயாவை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாயா ஒரு நாள் சாட் பண்ணும் போது எனக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அமைச்சிருந்தா, ஏதோ போதையில் அமைச்சிட்டா அப்படின்றதுக்காக நான் பெருசா எடுத்துக்கல, ஆனா ரெண்டு மூணு வாட்டி இதே மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்ல அப்படின்ற மாதிரி ஈரினும் கோவப்படுறாங்க. சொன்னா நீ கோவப்படுவ, தேவையில்லாத
ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் சொல்லல அப்படின்ற மாதிரி அவங்களோட கையெல்லாம் பிடிச்சி ஆறுதல் படுத்துறாரு. இப்ப ஈரினுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப மலர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்னோட தங்கச்சிக்கு டேனியல் மேல ஒரு ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இவங்களும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஆமா, டேனியலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேசினா டேனியலும் உன்னோட தங்கச்சியும் கட்டி பிடிச்சத கூட உன்னோட அம்மா பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஈரின் டென்ஷன் ஆயிடுறாங்க. தங்கச்சியை பார்க்க கிளம்புறாங்க. இப்ப கூட மாயா என்ன பண்றாங்கன்னா டேனியல் கூட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரின் வந்துடுறாங்க. உன்னோட அக்கா லவ் பண்றான்னு தெரிஞ்சும் எப்படி அவனை உன்னால லவ் பண்ண முடியுது? அவனுக்காக தான் என்ன மாடியில இருந்து தள்ளி விட்டியா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. என்னையே சந்தேகப்படுறல, நான் ஒன்னும் உன்ன மாடியில இருந்து தள்ளிவில்ல. ஆனா நீ கோமால இருக்கும் போது குடும்பமே சேர்ந்து உன்னை கொலை பண்ணலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமே ரோஹித் தான். அவன் ஒருவேளை தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. எது குடும்பமே என்ன கொல்லான்னு பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி ஈரினும் கேக்குறாங்க. ஆமா, உன்னை கொல்றதுக்கு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் ஒருத்தங்க கிட்ட காசு கொடுத்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்துடுறாரு. இளங்கோவோட போட்டோவை காமிச்சிடுறாரு. இவனை நாலு தட்டு தட்டி இந்த ஊரை விட்டு அனுப்பி விடணும், முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இளங்கோ வீட்டுல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பாக்குறதுக்காக இவனை கதை ஓபன் பண்றான். ரோஹித் அனுப்பின ஆட்கள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வேகமா கார்ல இவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க டீ கடைக்காரரும் என்ன பண்றாருன்னா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. இவர் இன்ஃபார்மர் வேலை பாத்துட்டு இருக்காரு போல. இப்ப ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு மாயாவும் வந்துடுறாங்க. இப்ப மாயாவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடி இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒர்க்ல ரொம்ப டென்ஷன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வா, என்னோட ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிருத்திகாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. கிருத்திகா நீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. கிருத்திகாவும் சாதாரணமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு டேனியல் வராது. இவங்க இருக்கிறத கவனிக்காம கிருத்திகாவை கட்டிபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல மாயா இருக்கிறத கவனிக்கிறாரு. நீ என்ன பண்ற மாயான்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, ஃப்ரெண்டு கூப்பிட்டா அதனால தான் வந்தேன்ற மாதிரி இவங்களும் தள்ளி போயிருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல கிருத்திகாவும் என்ன பண்றாங்கன்னா டேனியல் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரிலாம் அவரை கட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து மாயாவும் கவனிக்கிறாங்க. மாயாவுக்கு டேனியல பிடிக்கும்ல, அதனால இந்த இடத்துல பயங்கரமா சரக்கச்சிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. மாயா பாக்குறான்னு தெரிஞ்சுதானே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டேனியலும் கிருத்திகா கிட்ட கேக்குறாரு. கிருத்திகாவும் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஈரினும் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா, குடும்பமே சேர்ந்து என்ன கொல்ல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா அப்பாவோட முகம் மாறிடுது. ஆமாமா, ரோஹித் தான் முதல்ல இந்த விஷயத்த ஆரம்பிச்சான். முதல்ல எனக்கு கோவம் வந்தது, ஆனா 6 மாசம் ஆகியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாததுனால கடைசியில நானும் இந்த விஷயத்துக்கு ஏத்துக்கிட்டேன். ஆனா நீ கோமாக்கு போனதுல இருந்தே இந்த சொத்தை விக்கணும் விக்கணும் ரோஹித் என்ன டார்ச்சர் பண்ணிட்டான். அதுக்காக கிருத்திகான்ற ஒரு லேடியும் கூட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு அந்த இடத்தோட ஞாபகம் இருக்க வேணான்றதுக்காக அந்த இடத்த விக்கலாம் நான் முடிவு பண்ணேன். அதுக்காக தான் கிருத்திகாக்கு நானே நேரடியா கால் பண்ணேன். ஆனா காலை எடுத்தது யார் தெரியுமான்னு கேக்குறாரு. டேனியலா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா, டேனியல் தான் எடுத்தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்பா, நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பண்றமான்னு சொல்றாரு. இப்ப ஈரின் சில ஐடியாவெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. டேனியல் அவரோட ரூம்ல உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா ஈரின் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன இப்ப என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி ஃபார்மலா அவர் அக்ட் பண்றாங்க. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் என்கிட்ட இல்லாம இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற போட்டோ தந்தனா ஓரளவுக்கு எனக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, தரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அதே மாதிரி வேற ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரை நான் விக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கிருத்திகா அப்படின்ற ஒரு லேடி ஒரு விலையை சொன்னாங்க. அதை தாண்டி ரெண்டு பேர் அதிக விலையை சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்ல யார்கிட்டயா தான் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவரோட முகம் மாறுது. இப்ப ஈரினும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. உடனே டேனியல் என்ன பண்றாருனா கிருத்திகாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. வேற ரெண்டு பேர் வேற விலைக்கு கேட்டிருக்காங்க. அதை விட கொஞ்சம் அதிகமா நீ கேளு, சீக்கிரமா இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜீவாவும் கூட வேலை செய்யற பொண்ணு கூட சேர்ந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா ஒன்னையும் மேடமையும் வச்சு நிறைய தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசுறவங்க பேசட்டும், நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ரோஹித் அஸ்ரஃப் அப்படின்ற கிட்ட தான் இந்த வேலையை கொடுத்திருப்பாரு. அந்த அஸ்ரஃபும் ரோஹித்துக்கு கால் பண்றாரு. அந்த பையனை நல்லா மிரட்டியாச்சு, செம்மையா பயத்துல இருக்கான், ஊருக்கு அனுப்பி விட்டுறவா அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் கூட நாலு தட்டு தட்டி அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி ரோஹித் தான் சொல்றாரு. பேசி முடிச்சோன்னா அஸ்ரஃப் இடத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இவங்களுக்கு தகவல் கிடைச்சோனே அங்க போய் இளங்கோவை காப்பாத்தி இருப்பாங்க, இவங்களையும் பிடிச்சிருப்பாங்க. ஈரினும் மலர் வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அப்பதான் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. நீ நினைச்சது கரெக்ட் தாமா, அந்த கிருத்திகா இப்ப வேலையை அதிகமாக்கி என்கிட்ட கேட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டேனியலுக்கும் கிருத்திகாக்கும் சம்பந்தம் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித்துக்கும் இல்ல சம்பந்தம் இருக்குமா, ஏன்னா அவன் தான் கிருத்திகாவை கூட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவசரப்படாதீங்கப்பா, பொறுமையா எல்லா விஷயத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி அப்பாவும் காலை கட் பண்ணிடுறாரு. இவங்க இப்ப வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்பதான் மலரும் வெளியே கிளம்பி போறதுக்கு தயாரா வராங்க. இப்ப ஈரினும் மலர் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா ரோஹித்க்கு ஏதாவது பைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. முன்ன மாதிரி திரும்பி சீட்டு கட்டு விளையாடுறத ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அவர் சீட்டு கட்டு எல்லாம் விளையாட ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவன் என்னோட அண்ணன், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், திரும்பி சீட்டு கட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன்னு கோவமா சொல்றாங்க. இப்ப மலரும் கோவப்படுறாங்க. என் ஹஸ்பண்டை பத்தி அப்படிலாம் பேசாத, உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டு டேனியலை பத்தியே முழுசா தெரியல, அப்புறம் எப்படி உன்னோட அண்ணனை பத்தி
உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா மாயா என்ன பண்றாங்கன்னா டேனியலுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்து ரோகித்தும் எப்படியாவது இந்த இடத்த சீக்கிரமா விக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க டேனியலுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இது மட்டும் ஈரினுக்கு தெரிஞ்சதுன்னா நீ தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாம் லைட்டா பயப்படுறாங்க. டேனியல் சொன்ன மாதிரியே கிருத்திகாவும் கொஞ்சம் வேலையை அதிகப்படுத்தி அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க. ஈரினோட அப்பாவும் ஓகேன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இப்ப கிருத்திகா என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடிய போகுது, இப்பயாவது என் கூட வெளியே வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகே போலான்ற மாதிரி டேனியலும் ஏத்துக்கிறாரு. இப்பதான் கிருத்திகா அவளோட லேப்டாப்ல வந்திருக்க ஒரு மெசேஜை பாக்குறாங்க. மாயா கிட்ட இருந்து தான் அந்த மெசேஜ் வந்திருக்கும். இதனால டென்ஷன் ஆகி நீ மாயா கூட வெளியே போய்க்கோன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவரே இப்ப லேப்டாப் வந்து செக் பண்றாரு. மாயா கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. ஈரன் நிறைய டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப மலரோட பொண்ணு எதுக்காகத்த கிளம்ப போறீங்க, என்னோட அம்மா கூட நடந்த சண்டை நாளியா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் இல்லமா, என்னோட வீட்டுக்கு நான் போனல அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மலரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மலர் கிட்ட சொல்லிட்டு இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மலரும் வாசல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா காலையில உங்ககிட்ட தேவையில்லாம கோவமா பேசிட்டேன், எனக்கே கஷ்டமா தான் இருக்கு, சாரின்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஈரினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஈரின் அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்பதான் ஜீவாவும் ஈரினை பாக்குறதுக்காக மலரோட வீட்டுக்கு வந்திருக்கான். மலரும் என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் அவன் கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஈரினோ கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நைட் லேட் ஆனதுனால டேப்லெட் போட்டு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி டேப்லெட்டை போட்டுறாங்க. இப்ப சோஃபால உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரினுக்கு திடீர்னு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப வீசிங் வந்த மாதிரி பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. சோஃபால இருந்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. என்னாச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப ஜீவா பைக்ல வேகமா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. தரையில விழுந்த ஈரினோ தவண்டு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட அஞ்சாவது எபிசோட முடிக்கிறாங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஈரின் மத்தவங்களை கூப்பிடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா இந்த நேரம் தான் ஜீவாவும் இவங்களை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராது. இப்ப தட்டி தட்டி பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் கதவு உடச்சிட்டு உள்ள வராது. அப்பதான் இவங்க விழுந்து கிடக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவரும் வேகமா ஹாஸ்பிட்டல் இவங்களை கொண்டு வந்து சேர்த்துறாரு. தகவல் கேள்விப்பட்டு பேரண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு மாத்திரை எடுத்திருக்காங்க, அதனால அலர்ஜியா இருக்கு, பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு கூட்டு போயிடலான்றாரு. இப்ப ஈரினோ நான் உடனே போனன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பேரண்ட்ஸ் இருந்துட்டு போனால அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க ஜீவாவோட கையை பிடிச்சி வா ஜீவா போலான்றாங்க. தகவல் கேள்விப்பட்டு மத்தவங்களும் வந்துடுறாங்க. இப்ப ரோகித போகும்போது மாயாவும் தடுத்து நிறுத்துறாங்க. அவன் மாத்திரை சாப்பிட்டு தான் இப்படி ஆயிருக்கானா, மாத்திரையை நீ தான் மாத்தி வச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு வேற வேலை இல்லையா, நானும் அதை பண்ணல அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. ஜீவாவோட கையில இருந்து அப்பா பிரிச்சிடுறாரு. நம்ம வீட்டுல வந்து இருமா அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் ரோகித்தும் என்னோட வீட்டிலேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் என்னோட இடத்துலயே இருக்கேன், வா ஜீவா போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அவரோட கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வீட்டுல தானே இருந்தா எதுக்காக திடீர்னு ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கே திரும்பி போனோம் அப்படின்ற மாதிரி ரோகித்தும் மலர் கிட்ட கேக்குறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரும் இளங்கோன்ற அந்த பையன் கிட்ட தான் விசாரணை பண்றாரு. ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுன்னு கேக்குறாரு. உண்மையாலேயே அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியாது சார், அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவங்களோட ஃபைல் எடுத்து தரணும் அப்படின்னு சொன்னாரு, அந்த வேலையை பண்ண, அதை வச்சு மிரட்டி இன்னும் காசு கேட்கலான்னு பார்த்தேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றான். மலரும் ஒரு பேங்க்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ரோகித்துக்கும் இவங்களுக்கும் அக்கௌண்ட் இருக்கும், ஏதாவது லோன் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரே என்ன சொல்றாருன்னா ஆல்ரெடி உங்க பேர்லயும் அவர் பேர்லயும் ரெண்டு லோன் போட்டிருக்காரு மேடம், அது பெரிய அமௌண்ட், அதனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இவர் 50 லட்சத்துக்கு மேல சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஜீவாவும் நமக்கு காட்டுறாங்க. அவனும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வரான். அந்த வீட்டுக்கு தெரியாம எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறான். இப்ப பின் டோர் வழியா ஓபன் பண்ணி பாக்குறான், அது ஓபன் ஆகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவனும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு டிரைவர் இருக்காரு, அந்த டிரைவரும் இவன் வந்துட்டு போறதெல்லாம் கவனிச்சிருக்காரு. ஈரின் இங்கே தங்க ஆரம்பிச்சதுனால தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது ஜீவா அந்த இடத்துக்கு வரான். உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் மேடம்னு சொல்றான். இங்க வச்சே சொல்லு அப்படின்ற மாதிரி ஈரினும் கேக்குறாங்க. நான் இப்ப ரோஹித் சாரோட வீட்டுல இருந்து தான் வரேன் மேடம், நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், பேக் டோரை யார் வேணாலும் ஓபன் பண்ணலாம் போல, அது ஓபன்லயே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா மலர் எப்பவுமே அதை க்ளோஸ் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. எனக்கு என்னமோ டேனியல் சார் தான் அந்த இடத்துக்கு வந்து டேப்லெட்டை மாத்திருப்பாருன்னு தோணுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற தங்கச்சி டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீயும் கேட்டுட்டு இருக்க, டேனியல் எல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவா பேசுறாங்க. சரி நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி உங்க தங்கச்சி அங்க இருந்து போக வச்சிடறாங்க. இவர்கிட்ட தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்காக இந்த விஷயம் எல்லாம் பண்றியே, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் நான் ஊட்டில இருந்தேன், ஊட்டில இருந்து நீங்க தான் என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்க, எனக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க தான் பார்த்து பார்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாரு. நீயும் நானும் அவ்வளவு க்ளோஸாவா இருந்தோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மேடம் நீங்களும் நானும் செம்ம க்ளோஸ், அடிக்கடி நம்ம பைக்ல வெளியெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு டேட்டோ நீங்க தான் எனக்கு சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த டேட்டோ எல்லாம் காட்டாரு. அந்த டேட்டோ இவங்களும் தொட்டு பாக்குறாங்க. இவங்களுக்கு கனவு வரும்போது இந்த டேட்டோவும் கனவா வந்திருக்கும். என்னடா இவங்க கூட நம்ம என்னதான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஈரினோட அம்மா வந்துடுறாங்க. இவங்களும் ஜீவாவை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. ஜீவா இந்த இடத்துல உனக்கு வேற வேலை இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டியா, போய் முதல்ல வேலையை பாரு
இருப்போம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. மாயா கூட சாட் பண்ணனால இவங்க டேனியல் மேல கோவமா இருப்பாங்க. அவர் கால் பண்ணும்போது கூட இவங்க எடுக்கவே மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட டேனியலோ ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு விட்டுறாரு. அந்த வாய்ஸ் நோட்ல என்ன போட்டிருக்காருனா, ரோகித்தோட போட்டோவெல்லாம் காமிச்சு ரோகித்தை கொஞ்சம் மிரட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. ரோகித் சீட்டு கட்டு விளையாடுறதெல்லாம் இவங்க போட்டோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ தான் காட்டிட்டு இருக்காங்க. இது மட்டும் மலருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் யோசி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதெல்லாம் அவகிட்ட காட்டி தொலையாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்ப சீக்கிரமா இந்த இடத்த விக்கிற வழியப்பாரு, நாங்க எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகே, நான் சீக்கிரமா அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஜீவாவை பொறுத்த வரைக்கும் 18 வயசு பையனா இருப்பான். இந்த இடத்துல ட்ரைனிங்கும் கொடுப்பான், அதே மாதிரி ட்ரைனிங்கும் எடுப்பான். இப்ப ஈரினோட அம்மா இவனை பார்த்து பேசணும்னு கூப்பிட்டுருக்காங்க. என்ன விஷயம் மேடம்னு கேட்கறான். நீ எதுக்காக திரும்பி திரும்பி ஈரினுக்கு பழைய விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிற, அந்த பழைய விஷயங்கள் அவளுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது, புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் அவளை தொல்ல பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. மேடம் அவங்க தான் முடிவு பண்ணோம் அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணுமா வேணாமன்றத, நீங்க இதுல தலையிடாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு 18 வயசு தான் ஆகுது, மெச்சூரிட்டி சுத்தமா பத்தாது, லண்டனுக்கு போய் ஒரு 2 வருஷம் படி, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு ஈரின் கிட்ட நீ எதுனாலும் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. ரோஹித் கூட பேசி முடிச்ச கிருத்திகாவும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. கிருத்திகா கிளம்பி போயிட்டு இருக்கிறத மலர் கவனிச்சிடறாங்க. இவ எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க பொண்ணு ப்ராப்ளம் அவங்க பொண்ணுக்கு இருக்கிறதா அவங்க சொல்லியிருப்பாங்க. நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட் விஷயமா தான் பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி கிருத்திகாவும் சமாளிக்க பாக்குறாங்க. பொய் சொல்லாத, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. உண்மை என்னன்னா நானும் டேனியலும் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தான், ரோஹித் தான் அந்த இடத்தை விக்கணும் அப்படின்னு எங்களை அப்ரோச் பண்ணா, அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் இப்ப கூட வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதுக்கு எதுக்காக சம்பந்தமே இல்லாம என்கிட்ட பேச்சு கொடுத்து என்னோட ஹஸ்பண்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேனியல் என்ன சந்தேகப்படுறான்னா, ஈரனை தள்ளி விட்டது உன் ஹஸ்பண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டான், அது உண்மையான்றதை கிராஸ் செக் பண்றதுக்காக தான் உன் கூட பழகுனே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சைபர் கிரைம் சேர்ந்த ஆபீசர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சில தகவலை சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரின் மாடியில இருந்து கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா, அப்ப ரோஹித் வீட்டுல இருந்ததா சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே அவர் ஒரு ஹோட்டல்ல தான் இருந்திருப்பாரு, எதுக்காக போய் சொன்னார்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லாரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணதுல ஈரினோட அம்மா லண்டன்ல இருக்க யாருக்கும் 5 லட்ச ரூபாய் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற தகவலையும் சொல்றாரு. இது சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் முடிவு பண்றாரு. ஈரினோட அம்மாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் உங்ககிட்ட சில தகவலை பேசணும், வீட்டுக்கு வரவான்னு கேக்குறாரு. இல்ல வீட்டுக்கு வேணா வெளியே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே எந்த இடத்துல மீட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு இவரும் கேட்டுக்கிறாரு. ரோஹித் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது திரும்பி கிருத்திகா கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஆபீஸை விட்டு வெளியே போகும் போது உன்னோட ஒய்ஃப் என்ன பிடிச்சி நிறைய விஷயங்கள் கேட்டா, நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதா போயிடுச்சு, நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடா புது தலைவலி அப்படின்ற மாதிரி ரோஹித் யோசிக்கிறாரு. ஈரினை பாக்குறதுக்காக மலரும் வந்திருக்காங்க. நீ சொன்னது உண்மையாதான் இருக்கும் போல, என்னோட ஹஸ்பண்ட் திரும்பி சீட்டு கட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு போல, ஏன்னா தலைக்கு மேல அவர் கடன் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கடன் வாங்கின விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிருத்திகான்ற ஒரு லேடி மூலமா தான் எனக்கு ஒரு தகவல் தெரிய வந்தது, அதாவது என்னோட ஹஸ்பண்ட் கூட உன்னை தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் அந்த லேடி சொன்னா. எனக்கும் இப்பதான் வேற ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னு ஈரினும் ஆர்வமா கேக்குறாங்க. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் மாடியில இருந்து கீழே விழும் போது மலர் வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்டோ வந்து எழுப்புறாரு. எழுப்பின ஹஸ்பண்ட் விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட என்ன சொல்றாருனா, போலீஸ் கேட்கும் போது நான் உன் கூட படம் பார்த்துட்டு இருந்ததா சொன்னேன், நீயும் அதே மாதிரி சொல்லிரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆபீஸ் ஒர்க்க தான் பார்த்துட்டு இருந்தேன், இந்த நேரத்துல என்ன ஆபீஸ் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லாம நோண்டிட்டு இருப்பாங்க, அதுக்காக தான் நான் இப்படி சொல்லி முடிச்சிட்டேன், நீயும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் ஏத்திருப்பாங்க. இப்பதான் என்னோட ஹஸ்பண்ட் மேல எனக்கு டவுட் வருது அப்படின்ற மாதிரி இப்ப பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே ரோஹித் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு கிருத்திகாவும் டேனியல் கிட்ட சொல்றாங்க. டேனியலும் யாரு டேப்லெட்டை மாத்திருப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் இப்ப ஒரு ரசீதை தராங்க. நேத்து உன்னோட கார்ல ஓவர் ஸ்பீட்ல போனேன், அதனால எனக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நேத்து ஈவினிங் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவரோட கார் எத்தனை கிளம்பி இருப்பாங்க, எங்க வந்திருப்பாங்கன்னா நேரா ரோஹித்தோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ரோஹித்தோட பின் வழியா வராங்க, அந்த கதவு திறந்திருக்கும், அது வழியா உள்ள வந்து இவங்க தான் அந்த டேப்லெட்டை மாத்தி வச்சிருப்பாங்க. திரும்பி கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பாங்க, அதுக்குள்ளேயே இவங்க போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. இதை கேட்டு முடிக்கிற டேனியலும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒருவேளை அவ உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சும்மா அவளை பயம்புத்துறதுக்காக தான் இப்படி பண்ண, விசாரணை கிசாரணை பண்ணிட்டு இருந்தால அதுக்காக தான் இப்படி பண்ணன்றாங்க. பொய் சொல்லாத, நான் அவளை லவ் பண்றதானே உனக்கு கோவம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா நீ அவளை லவ் பண்றதான் எனக்கு கோவம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவரும் புடிச்சிட்டு இருக்கிறத நிறுத்திடுறாரு. நீ அந்த இடத்த வாங்குறதுக்கு எந்த முயற்சியும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, அதனால நானே ரோஹித் கிட்ட எப்படியாவது பேசி அந்த இடத்த வாங்கிக்கிறேன், நானே இதுக்கப்புறம் இந்த வேலையை பாத்துக்கிறேன், அந்த மினிஸ்டர் 4 தட்டு தட்டினா மட்டும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு போலீஸ் கேட்கும் போது வீட்டுல இருந்ததா சொல்லிருக்கீங்க, ஆனா நீங்க ஒரு கிளப்ல தான் இருந்திருக்கீங்க, அந்த கிளப்ல என்ன பண்ணீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவரும் சீட்டு கட்டு தான் விளையாடிட்டு இருந்தேன், இது என்னோட ஒய்ஃப்க்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆள் வச்சு நிறைய விஷயங்களை பண்றீங்களே, இதை கூட ஆள் வச்சு நீங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கும் நாங்க சந்தேகப்படுறோம், அதனால எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்றாரு. இப்ப ரோஹித்தும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப டேனியலும் மாயாவும் அவரோட இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அந்த இடத்தை விக்கிறத பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. எதுக்காக எப்ப பாரு அந்த இடத்த பத்தியே பேசுற, உன் மேலேயே எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இவரே
என்ன சொல்றாருன்னா, ரோஹித் தான் என்ன அவசரப்படுத்துறான், அதுல அவனுக்கு கமிஷன் வேணும்னு கேக்குறான் அப்படின்ற பரலா சொல்றாரு. இருந்தாலும் இப்ப இவங்க நம்ப தயாரா இல்ல, கோபமா இவரை திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. டேனியல பொறுத்த வரைக்கும் பினான்சியலா சில ப்ராப்ளத்துல இருக்காரு, அதனால தான் எப்படியாவது அந்த இடத்த வாங்கிடணும்னு நினைக்கிறாரு. இப்ப மாயாவும் அண்ணன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, நீ தான் கமிஷனுக்காக அதை விக்கணும்னு நினைக்கிறியாமே அப்படின்ற பரலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த டேனியல் உன்ன ரொம்ப குழப்பிட்டு இருக்கான், நீ டேனியல நம்புறியா என்ன நம்புறியா அப்படின்ற மாதிரி சமாதான பத்துறாரு. இன்ஸ்பெக்டரும் ஈரி நம்மவும் மீட் பண்ணிக்கிறாங்க, எதுக்காக 5 லட்சம் ரூபாய் லண்டனுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜீவாவை படிக்க வைக்கலான்றதுக்காக தான் செலவு பண்ணிருக்கேன், ஜீவா இன்னும் கொஞ்ச நாள் அங்க கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜீவாவும் எங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கான், அதனால நீங்க நினைச்சோன்னு எல்லாம் அவனை அனுப்ப முடியாதுன்றாரு. சார் நிச்சயமா ஜீவா ஈரினை தள்ளி விட்டுருக்க மாட்டான், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னா ஆதாரம் உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்ன்றத சொல்லுங்க, அப்புறம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பேக்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, இந்த ரிப்போர்ட்டை நீங்களே பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. இவர் அந்த ரிப்போர்ட்டை பாக்குறாரு, ஆனா நமக்கு அதை காட்ட மாட்டாங்க. மலரும் இந்த வீட்டை விட்டே போக போறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க, போகாத பிளீஸ் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனால தான் இவ்வளவு போய் சொல்லிருக்க, நீ தான் தள்ளி விட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்படி தள்ளி விடுவேன், நானும் தள்ளி விடல அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் தள்ளி விட்டது, தள்ளி விட்ட உங்களை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் இவர் எதுவும் பேச மாட்டாரு. கோவப்பட்ட இவங்களும் வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரோஹித் ஒரு பையனை வச்சு ஈரின் ஃபைல திருடி இருக்காரு, அதே மாதிரி அந்த இடத்த வித்தே தீரணும்னு விடாப்படியோ இருந்திருக்காரு. சொல்ல முடியாது, ஆள் வச்சு இவரே கூட பண்ணிருக்கலாம், ஏதாவது ஆதாரம் சிக்குச்சுன்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன், என் மேல கோச்சுக்காத அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ரோஹித்தும் மலர் கிளம்பி போனதால அவரோட வீட்டுல உட்காந்து சோகமா சரக்கச்சிட்டு இருக்காரு. இப்ப எதையோ யோசிக்கிறாரு, நேரா ஈரினை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பயங்கரமா குடிச்சிருக்கிறதுனால ஈரினும் காலையில வா அப்படின்ற மாதிரி போக சொல்றாங்க. ஆனா இவர் கேட்காம உள்ள வந்துகிட்டே இருக்காரு. நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் உண்மையை பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், என்ன கொஞ்சம் பேச விடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் பயங்கர போதையில இருக்கிறதுனால முதல்ல போ போன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப 100க்கு கால் பண்ண ட்ரை பண்ணும் போது இவரும் தடுத்துறாரு. எல்லா உண்மையுமே மாயாக்கு தெரியும், மாயா கிட்ட கேளு உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் அந்த இடத்துல ஷாக்கான மாதிரி நிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் 60 எபிசோட் முடியுது. உடனே கிளம்பி ஈரினும் மாயாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்க அப்படின்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு ரோஹித் சொன்னா. என்ன நடந்தது, மறைக்காம என்கிட்ட ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன்னோட சீக்ரெட் ஒண்ணு எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு விஷுவலா காட்டாங்க. ஆக்சுவலா ஈரின் மாடியில இருந்து விழுந்தாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு நடந்ததுதான் காட்டாங்க. இவங்க கலெக்ஷன் காசை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. கலெக்ஷன் காசு நீ உட்காந்ததுல இருந்து கம்மியாவே தான் வருது, நீ கொஞ்சம் எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அடுத்தவங்க பண்ற தப்பு மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுமா, நீ பண்ற தப்பு எல்லாம் உனக்கு தெரியாதா, டேனியல லவ் பண்ணும் போதே ஒரு சின்ன பையன் கூட தொடர்புல இருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. எனக்கோ ஜீவாக்கோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா, வேகமா டிராயரை திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு பத்திரத்தை எடுக்கிறாங்க. இன்னைக்குதான் இந்த பத்திரத்தை பார்த்தேன், எதுக்காக அவன் பேர்ல ஒரு பிளாட்டை வாங்கியிருக்க, அவனோட வயசு 17 தான் ஆகுது, நீ ஒரு பீடோஃபைல் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும், அதை யோசி அப்படின்ற மாதிரி கோவமா திட்டிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு உன் வாயில வந்ததுலாம் பேசாத அப்படின்னு ஈரினும் சொல்றாங்க. நானா பேசுறேன், இந்த இடத்துல இருக்க எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஈரினும் அவங்க கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி திரும்பி அந்த டிராயர்லயே வச்சிருக்காங்க. இப்ப தங்கச்சி மேற்கொண்டு இவங்களை கிண்டல் பண்ற மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க. உன் தப்பு மறைக்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம ஜீவாவை பத்தி பேசாத அப்படின்ற மாதிரி ஈரினும் ஜீவாக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஜீவாவும் நானும் அவ்வளவு க்ளோஸாவா இருந்தோம் அப்படின்னு ஈரின் பிரசன்ட்ல கேக்குறாங்க. ஆமா நீயும் அவனும் க்ளோஸா தான் இருந்தீங்க, அது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்த மாட்டாங்க, பால்கனிக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் மாடியில இருந்து கீழே விழுறத நமக்கு காட்டாங்க. இப்பயும் தங்கச்சி தான் தள்ளி விட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல, ஆனா ஈரின் கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க போல. டேனியல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ரோஹித்தும் அந்த இடத்துக்கு வர்றாரு. நீ சொத்துக்கு ஆசைப்பட்டாலும் ஈரினை உண்மையா தான் லவ் பண்றேன்னு நினைச்சேன், ஆனா ஈரினையே கொல்ல பார்த்திருக்கல, இதை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கிருத்திகா மூலியமா நீ தானே மாத்திரையை மாத்தினே அப்படின்னு கேட்கிறாரு. நமக்கும் நடந்ததை காட்டாங்க. இவங்க திருட்டுத்தனமா உள்ள போய் மாத்திரையை மாத்தினாங்க பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க கார் டிரைவர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பாரு. இவர் தான் ஜீவா வந்துட்டு போனதையும் பார்த்திருப்பாரு. இவர் சொல்லிதான் ரோஹித்துக்கு தெரிஞ்சிருக்கும். ரோஹித் தான் திட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப டேனியலும் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் தான் யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்தவரு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறமும் வேலைக்காவது நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்றாரு. உங்களை பார்த்த ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாயாவை காட்டாங்க. இப்ப மாயாவை உட்கார வச்சு அப்பவும் பயங்கரமா திட்டுறாரு. ஈரின் இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா, எப்படி உனக்கு இதை பண்ண தோணுச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஈரின் கிட்ட சொல்லாம விட்ட மீதியை இப்பதான் நமக்கு காட்டாங்க. அந்த வாக்குவாதம் அப்ப ஈரின் பலார்னு ஒரு அறை விட்டுருப்பாங்க. கோவப்பட்ட தங்கச்சி சடார்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்ப ஈரினும் மாடியில இருந்து விழுந்துருவாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டுமே இவங்களும் பயப்படுறாங்க. மலரும் மாமனருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமா இப்பதான் ரோஹித் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, நீங்க போய் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் போய் பாக்குறேன்னு சொல்றாரு. ஒன்னால் தான் உன்னோட அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாரு. இப்ப அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. டேனியலும் நீங்களும் சேர்ந்து அந்த இடத்தை விக்க ட்ரை பண்ணதெல்லாம் டேனியல் தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும், எதுக்காக உங்க தங்கச்சியா மாடியில இருந்து தள்ளி விட்டீங்க, யார் மூலியமா தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான்
நான் தள்ளி விடல அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ரோகித்தும் சொல்றாரு. மலரோட ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால தான் நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் கோவமா சொல்றாரு. இப்பதான் ரோகித்தோட அப்பாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் ஒண்ணும் தள்ளிவில்ல, என்னோட பொண்ணு மாயா தான் தள்ளி விட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ரோகித்தம் தடுக்கிறதுக்காக வராரு, அதுக்குள்ள அப்பா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாரு. இப்பதான் ரோகித் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாரு. ஆக்சுவலா மாடியில இருந்து இவங்க தள்ளி விட்டுட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் பயத்துல அண்ணனுக்கு தான் முதல்ல கால் பண்ணிருப்பாங்க. அண்ணன் வரும்போது சோகமா அழுதுட்டு இருக்காங்க. அண்ணனை இவங்களை சமாதான பத்த ஆரம்பிக்கிறாரு. நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அண்ணனோ தடுத்து நிறுத்திடுறாரு. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றத அண்ணன் புரிஞ்சுக்கிறாரு. அதனால தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்காக தான் ஈரனோட சிஸ்டம்ல ஒரு சூசைட் நோட் மாதிரி எழுதியிருப்பாரு. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. எனக்கு பணம் தேவைப்பட்டது உண்மைதான், அதுக்காக தங்கச்சியை கொல்ற அளவுக்கு நான் போக மாட்டேன் சார். அதே மாதிரி மாயாவும் தப்பு பண்ணல, அவ ஒரு கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டா, இது வெறும் ஆக்சிடென்ட் தான், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஈரனுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும்ல, தங்கச்சி சொன்னது உண்மையா அப்படின்றத யோசிச்சு பாக்குறாங்க. இப்படி யோசிச்சு பார்க்கும் போது உண்மையிலே தங்கச்சி தான் தள்ளி விட்டுருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எனக்கும் ஜீவாக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மலர்கிட்ட சொல்றாங்க. இப்ப அப்பாவும் ரோகித்தும் ஒரு இடத்துல வச்சு பேசிக்கிறாங்க. என்னதான் ரோகித்தை தள்ளி விடாம இருந்திருந்தாலும் அவங்க கோமால இருக்கும் போது மத்தவங்களை கொல்ல சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதுக்காக அப்பா திட்டுறாரு. அதே மாதிரி இவர் பொறுப்பே இல்லாம இருக்காருல, அதுக்காகவும் திட்டுறாரு. இப்பதான் ரோகித்தும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே நீங்க எங்க பக்கம் பேச மாட்டீங்க, திவ்யாக்காக தான் பேசுவீங்க, இதனால்தான் எனக்கும் மாயாக்கும் திவ்யாவை பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் நாங்க இப்படி யோசிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. எங்க குடும்பத்தை ஏமாத்தி அந்த இடத்த வாங்கணும்னு நினைச்சா அது கூட ஓகே, ஆனா உண்மையிலேயே என்ன லவ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, உன்னை உண்மையிலேயே லவ் பண்ண அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. எனக்கும் ஜீவாக்கும் அஃபேர் இருந்ததான் மாயா சொல்றா, அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதை பத்தி எனக்கு முழுசா தெரியாது, ஆனா இதை பத்தி பேசும் போது தான் உனக்கும் எனக்கும் சண்டை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களும் பொறுமையா பக்கத்துல வராங்க. சடனா இவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப இவங்க கனவுல திரும்பி அந்த டாட்டூ எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸா இருந்தோம் அப்படின்றத ஜீவா மட்டும் தான் சொல்லியிருப்பாரு, ஆனா இப்பதான் நெருக்கமா இருந்தது இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. உடனே இவங்க கிஸ் பண்றதை நிறுத்திடுறாங்க. நான் உடனே ஜீவாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடிடுறாங்க. இவரும் ஒன்னும் புரியாம யோசிக்கிறாரு. இப்ப டேனியலும் கிருத்திகாவை பாக்குறதுக்காக வராது, என் மேல கோவம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராரு, அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஈரனுக்கு சந்தேகம் வராமையா அந்த இடத்த என்னால வாங்கியிருக்க முடியும், அதை தடுக்கிறதுக்காக தானே வேணும்ட்டே அந்த லெட்டர் அனுப்புன, அதை நீ தானே பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா நான் தான் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா டேனியலுக்கு உன் சொத்து மேலதான் ஆசைன்ற லெட்டரை இவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மாத்திரை நீ மாத்தி வச்சிருக்கூடாது, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப, நான் போலீஸ் கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. தாராளமா போலீஸ் கிட்ட போய்க்கோ, உன்னோட கார் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு எந்த ஒரு ட்ரேஸுமே நான் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே அலஸ்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம பேசிட்டு இருக்க இந்த விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ணிருந்தா என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோ, எனக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இவரும் 3-2-1 அப்படின்னு சொல்றாரு. இப்ப காலிங் பெல் அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருக்காங்க. இவங்க பேசின எல்லா விஷயமும் போலீஸ் கேட்கற மாதிரி பண்ணிருப்பாரு, இதனால கிருத்திகாவும் இவரை முறைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி போலீஸ் எல்லாம் மாயாவை அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க தானே தள்ளி விட்டுருக்கீங்க, அதனால அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. மாயாவும் பயத்துல அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஈரினு என்ன சொல்றாங்கன்னா, அவ தள்ளி விட்டதா யார் சொன்னா, எனக்கும் அவளுக்கும் ஆர்குமெண்ட் நடந்தது உண்மைதான், ஆனா அவ போனதுக்கு அப்புறம் தான் தவறுதெல்லாம் நானே மாடியில இருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு மாயாவை அரெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அக்கா ஹெல்ப் பண்ணதுனால மாயாவும் கிட்ட வந்து அவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல இருந்து தான் இந்த இடத்துக்கு வரேன், அங்கேயும் ஜீவாவை காணும், ஜீவா எங்க போனா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மாவும் இப்ப பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் நல்லதுக்காகவும் உன் நல்லதுக்காகவும் தான் அவனை ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா எங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் படிக்கிறதுக்காக லண்டனுக்கு தான் போக போறான், இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளைட் கிளம்பிடும் அப்படின்னு தங்கச்சி சொல்றாங்க. உடனே அவனை பார்க்கணும்னு ஈரின் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படியாவது அவனை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி கார்ல அங்க போயிட்டு இருக்காங்க. வடிவ இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்ல நான் எப்படி எப்படியெல்லாம் யோசிச்சேன், ஆனா இவ்வளவு சாதாரணமா முடியும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. சில கேஸ் அப்படிதான் சாதாரணமா முடியும் அப்படின்னு சொல்றாரு. திவ்யாக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இருந்தாலும் ஜீவா யாருன்றது ஞாபகம் வரல, ஞாபகம் வந்துரும் நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ஈரினும் ஒரு வழியா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. வெயிட்டிங் ஏரியால அவர் இல்ல, உள்ள போயிட்டாரு போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஜீவாக்கு கால் பண்றாங்க. ஜீவா ஒரு நிமிஷம் மட்டும் வெளியே வானு சொல்றாங்க. இல்ல மேடம், நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ ஊருக்கு போன அதை தடுக்க மாட்டேன், ஆனா ஒரே ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போறதுக்காக வானு சொல்றாங்க. ஓகே மேடம்னு அவரும் சொல்றாரு. இப்ப உள்ள போனவர் என்ன பண்றாருன்னா, இவங்களை பாக்குறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஞாபகமே வர தேவையில்ல சார், ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணு டச் பண்றதை ஃபீல் பண்ணாலே போதும், அந்த ஆண் நமக்கு என்ன சொந்தம்ன்றது வரைக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, நீயும் நானும் க்ளோஸா இருந்தோம் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எனக்கு உண்மையிலேயே இப்பயும் ஞாபகம் வர மாட்டேங்குது, உனக்கும் எனக்கும் என்னதான் நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப பொறுமையா அவரோட கண்ணத்தை டச் பண்றதுக்காக வராங்க. இப்ப டச் பண்ணோன்னு இவங்களுக்கு சில விஷயங்கள் தோணுது. இப்ப க்ளோஸ் ஆகி இவங்க ரெண்டு பேர் நடந்து போனதுலாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னோட பையனா ஜீவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஜீவாவும் ஆமான்ற மாதிரி தலையாட்டாரு. இவங்களும் வேகமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஈரின் 12th படிக்கும் போது ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டானு கையெடுத்து சூசைடுக்கு அட்டம் பண்ணிருப்பாங்க, ஆனா தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பிரெக்னண்டா இருக்க
தகவலும் தெரிய வரும். அதனால இவங்க ஊட்டியில படிக்கிறதுக்காக வந்துருவாங்க. அம்மாக்கு மட்டும்தான் இவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு தெரிய வரும். ஒரு குழந்தையும் பிறந்துரும். அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நீயும் இந்த குழந்தைய பத்தி மறந்துரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா ஜீவாவை பக்கத்திலேயே வச்சுக்கணும்ன்றதுக்காக பக்கத்துல வர வச்சிருப்பாங்க. நான் தான் உன்னோட அம்மான்றத ஜீவா கிட்ட சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதான் வெளியே பாக்குறவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிருப்பாங்க. இவர் ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்தை தான் சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா இவங்களோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தடையா இருப்பாங்க. அதனால தான் ஊருக்கு இவர் அனுப்புறதுக்காகவும் முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆல்ரெடி இந்த உண்மை தெரியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரினோட அம்மா ரிப்போர்ட் காமிச்சாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்ல இதை பத்தி தான் இருக்கும். அதே மாதிரி பையனுக்காக தான் ஈரின் அந்த பிளாட்டை வாங்கியிருப்பாங்க. ஒரு பொண்ணு டச் பண்றதை ஃபீல் பண்ணாலே மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இவரும் வடிவு கை மேல கை வைக்கிறாரு. இது மூலியமா ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப வடிவும் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரினோட அம்மா ஈரினோட அப்பா கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷமா நான் மறைச்சதுக்கு காரணம் நீங்க எப்படி எத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பெருசா கோவம் எல்லாம் பட மாட்டாரு, ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஈரினும் ஜீவா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ ஊருக்கு எல்லாம் போக வேணா, என் கூட இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த சீரீஸ் முடியுது. இவங்க கடைசியா காட்டுறத வச்சு பார்க்கும் போது ஈரினுக்கு 35 வயசுக்கு மேல ஆகுதுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து காட்டும் போது ஈரினுக்கு ஒரு 30 வயசு இல்ல 28 வயசு மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 12th படிக்கும் போது பிரெக்னண்டா இருந்ததை காட்டுறாங்க பாத்தீங்களா, அப்பயும் இப்பயும் அஞ்சலி ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. கொஞ்சமாவது வேரியேஷன் கொடுத்துருக்கலாம். இந்த எண்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.